நம்மளுக்கு முன்னமே தெரியாத ஒருத்தங்க திடீர்னு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. உதவி செய்யறவங்களுக்கு என்னவோ வாட்சில டைம் பாஸ் சொல்ற மாதிரி அவ்வளவு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அந்த உதவி வாங்கிக்க நம்மளுக்கோ வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் காலில் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எல்லா வண்டிக்கிட்டையும் லிஃப்ட் கேட்கறேன், யாருமே நிக்கல. ஒரே ஒரு அண்ணா மட்டும் நின்னாரு, தம்பி நான் இந்த பக்கம் போற தம்பி, இந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல கடைக்கு போய் வெயிட் பண்ணாரு. நானும் வெயிட் பண்றேன் பஸ் ஸ்டாப்ல. திடீர்னு அவர் வந்து லிஃப்ட் கேட்கறாரு, ஒரு வண்டி நிக்குது. என்னன்னு போய் பார்த்தா அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன், கீழே காக்கி ஃபேண்ட் போட்டிருந்தாரு, ஜர்க்கின் ஓபன் பண்றாரு, உள்ளையும் காக்கி ஷர்ட். ஆமா. ஸோ என்ன சொன்னார்னா, நம்ம ஃப்ரெண்டு தான், அது வரைக்கும் கொண்டு விட்டுருங்க அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அப்பதான் நான் நினைச்சேன், அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்ன இடத்துல என்னால் அவர் பேரும் கேட்க முடியல, அவருக்கு ஒரு நன்றியும் சொல்ல முடியல. ஸோ இனிமேல் முன்னப்பிரம் தெரியாத யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா மறக்காம அவங்க பேரும் அவங்ககிட்ட நன்றியும் சொல்லுங்க.